ஐயோ கறி தான் நிறையா இருக்குது, நல்லி கம்மியாக தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். ஹலோ ஈசிபி ஸ்குவாட். ஈசிபி ஸ்குவாட்டில் பிரியாணி வந்து கொண்டே இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை வரும். இன்றைக்கி காலையில் 6 மணி இருக்கும். மட்டன் வாங்கலாம்னு சொல்லிட்டு கறி கடைக்கு போனாக்கா அவங்க நல்லி எலும்பாக வெட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்த்த உடனே இது நம்ம வாங்கினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நல்லி கிடைக்குமான்னு சொல்லி கேட்டேன். கடைக்கு வெட்டிகிட்ருக்கேன்ப்பான்னு சொன்னாங்க. எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டேன். கடைக்கு கொடுக்கறது 650 ரூபா 700 ரூபா சொன்னாங்க. நம்ம வந்து 800 ரூபா தரேன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு 3 கிலோ நல்லியை வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க எனக்கும் கொடுத்தாங்க, அவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு போய் ஒரு மாஸ்டர்கிட்ட கொடுத்து அதை செய்ய சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளிலாம் சி வெங்காயம் மிளகாலாம் போட்டு வணக்கி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. நல்லா வாசனையோடு எங்கே பாருங்கள். இது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா இது எனக்கு 10 மான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. 3 கிலோ வாங்கி பண்ணேன், இருந்தாலும் அது வேக வைக்கும்போது அது கொஞ்சம் சுருங்கி போச்சு. கறி தான் நிறையா இருந்தது இதில். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா ஓகே, சாப்பாடு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லியை இதில் கொட்டிடலாம். சொல்லப்போனால் சாப்பாடு 1 கிலோ தான் இருக்கும், நல்லி தான் பார்த்தா 3 கிலோ இருக்கும். இதை கொஞ்சம் நவுத்திட்டு சாப்பாட்டில் போடுவோம். இதை வந்து ஃப்ளிப் பண்ணலாம் தான் பார்த்தேன். வெறும் எண்ணெய் தான்ப்பா ஃபஸ்ட்டு வருது. இது எண்ணெய் கிடையாது, கறியா கறி வேக வச்ச அதே கொழுப்பு தான். நல்லா சூடாக இருக்குப்பா. வருக பெருசா பீஸு சோரியே காணுமேடா, சோரியே மறைச்சிக்கிச்சு ஃபுல்லாக, அந்தளவுக்கு கறி இருக்குது. ஓகே, இதை ஒரு வாய் டேஸ்ட் பார்த்துருவோம். ஒரு எலும்பு மட்டும். உள்ளே இருக்கிறது எப்படியே எடுக்கிறது, அதுக்கு தான் கையில் ஒரு இது வச்சுருக்கேன். இது வந்து சாதாரண பூட்டு இல்லை, திண்டுக்கல் பூட்டுலாம் கூட இல்லை. இது எதுக்குனாக்கா எலும்பை தட்டி உடச்சி உள்ளே இருக்கிற மாஞ்சியை சாப்பிட்றதுக்கு தான். ஐயோ ஷட், ஒரு தட்டுக்கே இப்படி ஆயிடுச்சு. இப்படி தட்டி வந்துருச்சுப்பா. இப்போ தான் வந்திருக்கு. ஓகே, ஒரு வழியாக தட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிட்டாச்சு. இந்தமாரி தான் இது எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம். இது ஒன்றில் தான் பின்னாடி அந்தமாரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதிலலாம் வந்து ஓட்டையாகவே இருக்குது. சின்ன எலும்பில் உள்ளார ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதை எடுத்துருவோம் பாருங்கள். கறி தான் நிறையா இருக்குது, நல்லி கம்மியாக தான் இருக்குது. நம்ம சாப்பாடை டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ் வாவ் வாவ், இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. மட்டன் குழம்பு மாதிரியே இல்லை, வேறு மாதிரி இருக்குது. ஆஹாஹா, சேச்சா சேச்சா சே, சோறு கம்மியாக போச்சு. உண்மையாக வேறு லெவல் டேஸ்ட் இருந்துச்சு. நம்மளோட சேலஞ்ச் ஆரம்பிக்கிறது மட்டும் சாப்பிட்டுருக்கேன். போய் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். எலும்பு வேற கொடுக்க. அருமையாக வந்துச்சு, க்ளீனாக இருக்குது. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் எலும்பு. இதை வச்சு தொல்பொருள் ஆராய்ச்சியே பண்ணலாம். சூப்பராக இருக்குது, நல்லா வெந்திருக்குது பீஸு. மாஞ்ச எடுத்தாச்சு, உறிஞ்சாவே ஒரு சிலதில் வந்துடுதுப்பா. அப்படி வரலண்ணா, உள் பக்கம் ஒரு மாதிரி கொஞ்சம் மட்டும் இருக்குது.
வந்துடு. Clean world. சின்ன சின்ன எலும்பு, குட்டி குட்டி எலும்பு. ஆஹா, உரியாமையே வந்துருச்சு, தட்டியே வந்துருச்சு. சூப்பராக வந்துடுச்சு. இதுமாரி வந்தால் தான் நிம்மதியாகவே இருக்குது, வரலனா அது வரலையேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப லுக்கலோடும் தட்டிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அருமையாக வந்துருச்சுப்பா. உண்மை இல்லையா? பிளடி ஸ்வீட். க்ளீனா, க்ளீனா இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருக்குது மட்டனை. லாஸ்ட்டு பீஸு நடிக்க போதே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இதுமாரி உறிஞ்சி சாப்பிட்ற மாதிரி நிறையா இருந்தால் கூட இன்னும் எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட்லாம் போல இருக்கு. சேலஞ்ச் வெற்றிகரமாக முடிஞ்சு. ஒரு குறை என்னன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட சாப்பாடு இருந்தால் சாப்பிட்ருக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த போனில் வந்து உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்தது. அதே இன்னும் நிறையா இன்னும் 3 கிலோ இருந்தாலும் சாப்பிட்லாம். இதில் பார்த்தீங்கன்னா கறி தான் அதிகமாக இருந்தது, அந்த எலும்பு வந்து கம்மியாக தான் இருந்தது. அதனால் அதிகமாக உறிஞ்சி சாப்பிட்ற மாதிரி இல்லை. சாப்பிடுமே கூட இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்லான்ற அளவுக்கு அந்த குழம்பு வந்து நல்லா இருந்தது. அந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. என்ன இந்தமாரி எலும்பு தான், சின்ன சின்ன எலும்பு வந்து வாயில் குத்திட்டு கிழிச்சிட்டு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. சின்ன சின்ன எலும்பு வந்து சாப்பாட்டுலேயும் இருந்தது, இந்த எலும்பு உரியும் போது உள்ளேருந்து கொஞ்சம் வந்துச்சு, அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மற்றபடி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். 810,000 சப்ஸ்கிரைபர் வரப்போகிறோம், 810,000 சப்ஸ்கிரைபர் வரப்போகிறோம். அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் மிகப்பிக்க நன்றி. 1 மில்லியன் வரணுங்க, சீக்கிரமாக கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி பாருங்கள், இந்தமாரி ஒருத்தன் சாப்பிட்றான் பாருங்கள், நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி தெரியுங்களா. தயவு செஞ்சு ஒரு ஷேர் தானே பண்ணி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணி விட்ருங்க. தமிழ்நாட்டு மக்கள் முக்கியமாக ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இடிங் ஜாயின் பேசுனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அதுமாரி பண்ணுவோம். பிரியாணி சீரியஸ்லாம் போயிட்டுருக்கு நம்ம சேனலில். ECB ஸ்குவாட் ஈட்டிங் சேலஞ்ச் பிரியாணி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸே நம்ம சேனலில் போயிட்டுருக்குது, இந்தியா பெஸ்ட்டு பிரியாணி சீரியஸு. அது ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வரும், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டீங்கனாக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும், அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதேமாரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா.